வெல்கம் டு ஜெயர் கிச்சன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான கொஞ்சம் டிஃபரெண்டான தயிர் சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்போ வந்து தயிர் சாதம் செய்ய போறோம். தயிர் சாதத்துக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, நான் இந்த கப்புக்கு ஒரு முக்கால் கப்பு தயிர் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு அரை கப்பு பால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு கானு மிளகா பிச்சு வச்சிருக்கேன், ஒரு மூணு பல் வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் ஒரு அரை இவ்வளோ வரலுக்கு இவ்வளோ அளவு இஞ்சி எடுத்து நான் நல்லா தோல் சீவி பொடிச்சு வெட்டி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பத்து கானும் முந்திரி பருப்பு, ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு அரை நாலு ஸ்பூன் போல் இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு தேவையானதும் கடலை பருப்பு தேவையானதும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோள காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து சாதத்தை நல்லா குழைவாக நல்லா வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி இருந்தால் தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால நான் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, இப்போ நம்ம இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் போல கடலை பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதோட நம்ம கத்திரிக்காய், வெள்ளைப்பூடு, இஞ்சி, காஞ்ச மிளகாய் இதை போட்டுக்கலாம். பாருங்க அதோட கொஞ்சோட காய பொடி சேர்த்துக்கலாம். பாருங்க இது ஒரு ஈஸியானதுதான், இதெல்லாம் செஞ்சு காட்டுதாங்களே நினைக்காதுங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க நான் இப்ப இதுல முந்திரி பருப்பு வச்சிருக்கிறத போட்டுக்கலாம். பருவம் எல்லாம் நல்லா வரப்பட்டுருச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க இப்போ நம்ம சாதம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது நல்லா குழைவாக இருக்குது. இதோட நம்ம ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம நல்லா வறுத்து வச்சுருந்தோம், இதையும் கொட்டிக்கிடலாம் மசாலாலாம். அதுக்கப்புறம் இதோட நான் ஒரு அரை கப்பு பால் சேர்த்து கிடப்புறேன். பால் சேர்க்கத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப புளிக்காது, ரொம்ப நம்ம டிஃபன் பாக்ஸ்லாம் வைக்கிறதா இருந்தால் வீட்டில் காலையில நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னாக்கி பிள்ளைங்க ஸ்கூலில் மதியம் ஒரு 12:30 போல தான் சாப்பிடும். நம்ம கொஞ்சோண்டு பால் சேர்த்து வைக்கிறப்ப ரொம்ப புளிப்பாக இருக்காது சாதம், அதனால நான் அரை கப்பு பால் ஊற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இதில் உப்பு சேர்க்கல இன்னும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் உங்களுக்கு கிடைக்கலனாக்கி நம்ம பால் காய்க்கச்சில் மேலே வரும் பாருங்க ஆடை பால் ஆடை, அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டிக்கிறீங்க. பெரிய இதில் நம்ம மாதுளம்பழம் விதைகள் போடலாம் இருந்தாலும் போட்டுக்கலாம்.
அது நம்ம சாப்பிடறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டு வச்சா நல்லா இருக்கும். அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம போட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாக்கி நம்ம இது போடாமல் இருக்கலாம். பட்டுங்க இது நம்ம இது போடாமல் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். மதுரம்லாம் சேர்ப்பாங்க, அது ரொம்ப அழகாக சோப்பாக இருக்குன்னு சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்கறதோட சேர்க்காம இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க இப்போ சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா நம்ம சூப்பரான தயிர் சாதம் சூப்பராக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிட்டோம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிக்கும், குழந்தைங்களுக்கு கணவருக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.